Allahu akbar, Allahu akbar, Allahu akbar. La ilaha illallah. Allahu akbar, Allahu akbar, wa lillahi alhamd. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah. Alhamdulillahi wa na'amuduhu wa nasta'inuhu wa nasta'afiruhu wa na'udhu billahi min suri anfusina wa min sayyati amalina mayyadi allahu falamudillala falahadiyala as-sahad allah ilaha illallahu wahdahu la sarika lahu wa as-sahad anna muhammadan abduhu rasooluhu amma abad ya ayyuhan nas ittaku rabbakum alladhi halakakum man nafsin wahida wa halaka minha zawzaha وَبَسَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءَ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسْأَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹுவை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள் அல்லாஹு உங்களை கண்காணிப்பவராக இருக்கின்றான் நமக்கு அல்லாஹு கடமையாக்கிய இரண்டு பிறநாட்களில் ஒன்றான ஈதுல் அதா என்னும் ஹஜ் பிறநாள் இருக்கின்றோம் நபி இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்களின் தியாகத்தையும் அவர்கள் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு நடந்ததில் பலவற்றை அல்லாஹு நமக்கு ஹஜ் கிரிகைகளில் கடமையாக்கியுள்ளான் பராவ் இப்னு ஆசிப் அலி அல்லாஹு அன்ஹோ அவர்கள் அறிவித்தார் ஹஜ் பிறநாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் அவ்வுரையில் இன்றைய தினத்தில் நாம் முதலில் செய்ய வேண்டியது தொழுவதாகும் பிறகு இல்லம் திரும்பி அறுத்து பலியிடுதலாகும் இவ்வாறு செய்கிறவர் நம்முடைய வழிமுறையில் நடந்தவராவார் தொழுகைக்கு முன்னர் அறுக்கிறவர் அறுத்தது தம் குடும்பத்திற்கு அவசரப்பட்டு விட்டார் அது குர்பானில் சேராது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது அபு புர்தா இப்னு இயார் எழுந்து இறை தூதர் அவர்களே நான் தொழுவதற்கு முன்பே அறுத்து விட்டேன் என்னிடம் ஓராண்டு நிறைந்த ஆட்டை விட சிறந்தது 6 மாத குட்டி ஒன்று உள்ளது அதை அறுக்கலாமா என்று கேட்டார் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 வயது ஆட்டுக்கு பதிலாக அதை நீ அறுத்துக்கொள் இனிமேல் உன்னை தவிர வேறு எவருக்கும் அது பொருந்தாது என்று விடையளித்தார்கள் இந்த செய்தி சஹி புகாரியில் 968வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நஹுபியு ரஹமத்துல்லாஹி அறிவித்தார் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஹஜ்ஜாஜி போரிட்ட ஆண்டில் இப்னு உமர் ஹஜ் செய்ய நாடினார்கள் அப்போது அவர்களிடம் மக்களிடையே போர் மூண்டுள்ளது எனவே உங்களை ஹஜ் செய்ய விடாமல் அவர்கள் தடுப்பார்கள் என நாங்கள் அஞ்சுகிறோம் என கூறப்பட்டது உடனே அவர்கள் அல்லாஹுவின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உள்ளது எனவே அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததைப் போன்றே நானும் செய்வேன் நான் உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்து விட்டேன் என்பதற்கு உங்களையே சாட்சியாகிறேன் என கூறினார்கள் பின்னர் புறப்பட்டு பைதா என்னும் இடத்திற்கு வெளியே வந்ததும் ஹஜ்ஜின் நிலையும் உம்ராவின் நிலையும் ஒன்றேதான் எனவே நான் என்னுடைய உம்ராவுடன் ஹஜ்ஜுக்கு தேகத்தே இஹ்ராம் அணிந்துள்ளேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என கூறினார்கள் மேலும் குதைத் என்னும் இடத்தில் குர்பானிக்கென்று ஒரு பிராணியை வாங்கி அதை தம்முடன் கொண்டு சென்றார் அதற்கு மேல் வேறெதுவும் செய்யவில்லை யோமுன் நகர் துல்ஹஜ் 10ஆம் நாள் வரை பலியிடவில்லை இஹ்ராம் அணிந்திருக்கும் போது விளக்கப்பட்டவற்றில் எதையும் செய்யவும் இல்லை தலையை மலிக்கவோ முடியை குறைக்கவும் இல்லை துல்ஹஜ் 10ஆம் நாளில் தான் பலிப்பிராணியை பலியிட்டு தலைமுடியை மலித்தார்கள் முதலில் தாம் நிறைவேற்றிவிட்ட தவாபே ஹஜ்ஜி மற்றும் உம்ரா இரண்டிற்கும் போதும் என்றும் கருதினார்கள் மேலும் இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்றும் கூறினார்கள் இந்த செய்தி சஹி புகாரி 1640வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்னு உமர் அலி அறிவித்தார் இறுதி ஹஜ்ஜின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுடன் ஹஜ்ஜையும் செய்தார்கள் மதினாவாசிகளின் எல்லைகளான துல் ஹுலைபாவிலிருந்து தம்முடன் குர்பானி பிராணியை ஓட்டி சென்று குர்பானியும் கொடுத்தார்கள் முதலில் உம்ராவுக்காக தல்பியா கூறி பிறகு ஹஜ்ஜிக்காக தல்பியா கூறினார்கள் மக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் சேர்த்து இஹ்ராம் அணிந்தார்கள் மக்களில் சிலர் குர்பானி கொடுப்பவர்களாக இருந்தனர் எனவே குர்பானி பிராணியை கொண்டு வந்திருந்தனர் இன்னும் சிலரோ குர்பானி கொடுப்பவர்களாக இல்லை எனவே அவர்கள் குர்பானி பிராணியை தம்முடன் கொண்டு வரவில்லை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்ததும் மக்களிடம், உங்களில் யார் குர்பானி பிராணியை கொண்டு வந்தார்களோ அவர் தம் ஹஜ்ஜை நிறைவேற்றாத வரை இஹ்ராமிலிருந்து விடுபடக்கூடாது. யார் குர்பானி பிராணியை கிடைக்கவில்லையோ அவர் ஹஜ்ஜ் நாட்களில் 3 நோன்புகளும், ஹஜ்ஜை நிறைவு செய்துவிட்டு தம் வீடு திரும்பியதும் 7 நோன்புகளும் நோற்கட்டும் என்று கூறினார்கள். பிறகு மக்காவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததும் இறையில்லம் காபாவை வலம் வந்துவிட்டு முதலாவதாக ருக்னை ஹஜ்ரத் அஸ்வத்தை முத்தமிட்டார்கள். பிறகு 3 சுற்றுகள் தோள்களை குலுக்கி ஓடியும் 4 சுற்றுகள் முடித்தும் வலம் வந்தார்கள். வலம் வந்து முடித்ததும் மக்காமு இப்ராஹிமில் 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். சலாம் கொடுத்து சஹாபாவுக்கு வந்து சஹாபா மருவா 7 முறை சஹவு செய்தார்கள். பிறகு தம் ஹஜ்ஜை நிறைவேற்றும் வரை இஹ்ராமிலிருந்து விடுபடவில்லை. மேலும் அவர்கள் துல்ஹஜ் 10 நாள் தம் குர்பானி பிராணியை பலியிட்டார்கள். பிறகு அங்கிருந்து திரும்பி இறையில்லம் காபாவை வலம் வந்துவிட்டு இஹ்ராமிலிருந்து விடுபட்டார்கள். மக்களில் குர்பானி கொடுப்பதற்காக பிராணியை கொண்டு வந்தார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்றே செய்தார்கள். சஹி புகாரி 1691 ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமைப்படுத்துங்கள். நீங்கள் தடுக்கப்பட்டால் இயன்ற பலிப்பிராணியை அருங்கள். பலிப்பிராணி அதற்குரிய இடத்தை அடைவதற்கு முன் உங்கள் தலைகளை மலிக்காதீர்கள். உங்களில் நோயாளியாகவோ தலையில் ஏதேனும் தொந்தரவோ இருப்பவர் தலையை முன்னரே மலிக்கலாம். அதற்கு பரிகாரமாக நோன்பு அல்லது தர்மம் அல்லது பலியிடுதல் உண்டு. உங்களில் அச்சமற்ற நிலையை அடைந்து ஹஜ்ஜையும் உம்ராவையும் தமத்துவ முறையில் செய்பவர் இயன்ற பலிப்புராணியை பலியிட வேண்டும். அது கிடைக்காதவர் ஹஜ்ஜின் போது 3 நோன்புகளும், ஊர் திரும்பிய பின் 7 நோன்புகளும் நோற்க வேண்டும். இதனால் 10 முழுமை பெறும். இச்சலுகையானது மஸ்ஜிதுல் ஹராமில் யாருடைய குடும்பம் வசிக்கவில்லையோ அவருக்குரியது. அல்லாஹுவை அஞ்சுங்கள். அல்லாஹு தண்டிப்பதில் கடுமையானவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். திருக்குர்ஆன் சூரத்து நிசா 196 வசனம். ரப்பனா லா துசு குலூபனா பாத இத் ஹதைதனா வஹப்லனா மின் லதுன்க ரஹ்மதன் இன்னக அந்தல் வஹாப். எங்கள் இறைவா, எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை தடம்புரள செய்து விடாதே. எங்களுக்கு உன் அருளை வழங்குவாயாக. நீ மாபெரும் வல்லல். முஸ்லிம்களின் உள்ளங்களை அல்லாஹு இஸ்லாத்தில் உறுதிபட வைப்பானாக. நாம் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்க அல்லாஹு உதவி புரிவானாக. இந்த புனிதமிக்க துல்ஹஜ் மாதம் 10 நாளான இன்றைய ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையை பொருந்தி கொண்டு அதற்கான முழு கூலியையும் அல்லாஹு தருவானாக. பெருநாள் கொண்டாட்டத்தில் பெருநாளின் முழு சந்தோஷத்தையும் அல்லாஹு தந்து அருள் புரிவானாக. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம வலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.